Hi friends, welcome back to Tamil Multi Talk. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மூன்று வேளாண் சட்டங்கள் என்ன, அது எதுக்காக விவசாயி எழுதிக்கிறாங்க, எதுக்காக பட்டியலில் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த சட்டத்தில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூன்று வேளாண் சட்டங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதில் முதல் சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தல் சட்டம் 2020. ரெண்டாவது வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம் 2020. மூணாவது சட்டம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020. இதுதான் அந்த மூன்று சட்டங்கள். ஓகே, இந்த சட்டத்தில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு விவசாயிகள் என்ன எதிர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020, அதை பற்றி பார்க்கலாம். இதை வந்து மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொள்ளை லாபத்துக்கு ஆசைப்பட்டு வியாபாரிகள் சில பேர் செய்கிற பதுக்கல் மற்றும் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களான வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு வகை, எண்ணெய் வித்துக்கள், இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே பட்டியலேருந்து நீக்கியிருக்கு. ஸோ மேற்கண்ட பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்வதில் எந்த தடையுமே கிடையாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தோட்டப்பயிரின் விலை வந்து கடந்த ஒரு வருஷத்தில் விற்ற விலையை விட 100% அதிகமாக விற்றாலோ, அல்ல தானியங்கள் விலை வந்து கடந்த 5 வருஷத்தில் விற்ற விலையை விட 50% அதிகமாக விற்றாலோ அரசு கட்டுப்பாடு விதிக்கும் சூழல் ஏற்படும். இதில் பெரிய பெரிய நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சந்தையில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கப்புறம் தங்களிடம் இருக்கிற பதங்கள் பொருட்களை விலை அதிகமாக வச்சு கொள்ள லாபம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக செஞ்சுக்கிருந்த இந்த வேலையை இனிமேல் வெளிப்படையாகவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம். இந்த சட்டத்தால் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை மாநிலம் தாண்டி இந்தியா முழுக்க வியாபாரம் பண்ணிக்கலாம், தங்களுடைய விளைபொருட்களை கூடுதல் லாபம் கொடுக்கும் வியாபாரிகளிடம் விற்றுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறு அளவில் விவசாயம் பண்ணுறவங்க வெளி மாவட்டத்துக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட மாநிலத்தில் அதிக அளவில் உற்பத்தி ஆகிற விளைபொருட்களை பெருநிறுவனமும் பன்னாட்டு கம்பெனியும் தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக கொள்முதல் செய்கிறதுக்கு தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. மூணாவது சட்டம் விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னா, தங்களுடைய விளை நிலத்தில் விளைவிக்கப்படுற உற்பத்தி பொருட்களை முன்கூட்டியே பெரிய கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு விளைவிக்கணும். அதுக்கப்புறம் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே எவ்வளோ ஒப்பந்தத்தில் போட்டிருக்கீங்களோ அதே விலைக்கு நீங்கள் விற்கலாம். முன்கூட்டியே ஒப்பந்தம் போட்டனால விலை வீழ்ச்சியை நினச்சி விவசாயிகள் பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு தேவையான அந்த பணம் கரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை சட்ட ரீதியாக தீர்வு காணலாம் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய நிறுவனங்களோட விவசாயிகள் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் மூலமாக விளைபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை வசதியை அதிகாரப்பூர்வமாகவே இந்த சட்டம் கொடுக்குது. இதன் மூலமாக சொந்த நிலத்தில் கூட விவசாயிகள் கூலிக்காரங்களாக இருப்பாங்க, தனியார் நிறுவனத்தோட ஆதிக்கம் தவிர்க்க முடியாமல் போயிடும். அதன் தொடர்ச்சியாக விவசாயி தன்னுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை நிர்ணயிக்கிறதே கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூன்று சட்டமும் திரும்ப பெற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், திரும்ப பெற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் மல்டி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.